ஷலோம், பிரைஸ் தி லார்ட். தினமோர் அதிகாரம், தினமோர் உள்ளொளி நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நடிகன் போதகர் சே டேவிஸ். ஆதியாகமம் 33 20 ஆண்டுகள் கழித்து சகோதரர்கள் சந்திக்கிறதான பெரிய நிகழ்வு. ஏசா 400 பேரோடு வருகிறார் என்று யாக்கோபு கேள்விப்பட்டவுடன் அவர் செய்கிறதான ராஜதந்திரம் மிக அழகாக இருக்கிறது. என்ன செய்தார் என்பதை குறித்து இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் தோராவிலிருந்து துளிகள் என்கிறதான அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தோராவிலிருந்து துளிகள் என்று சொல்லி ஒரு கண்டினியூஸ் சீரியஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பல காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக அந்த தோராவின் துளிகளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் அதற்கான ஏற்ற நேரங்களை தருவாராக. இப்போது இரண்டு பேரும் சந்திக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் கட்டி தழுவுகிறார்கள், முத்தம் செய்கிறார்கள், அழுகிறார்கள். 20 ஆண்டுகள் கழித்து மிகவும் ஒரு சகோதர பிணைப்பில் வீழ்ந்து கிடக்கிற, இப்போது சண்டை போட்டாங்க, இணைந்திருக்கிறார்கள், இணைந்த சகோதரர்கள், பிரிந்த சகோதரர்கள், இணைந்த சகோதரர்கள். இப்போது யாக்கோபு நிறைய கிஃப்டை அள்ளி கொடுக்குறாரு. இதெல்லாம் எனக்கு என்னத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசா சொல்கிறார். இல்லைண்ணே, வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி தம்பி கொடுக்குறார். அண்ணே, ஒரு காலத்தில் இந்த ஆசீர்வாதத்திற்காக அல்லது யாக்கோபியனுடைய அந்த பெருந்தன்மை எப்படி வளர்ந்தது என்றால், 20 பிரிவு ஏசா அதை அனுபவிக்கிறார். ஒரு காலத்தில் நான் சண்டை போட்டேன் என் தம்பி கூட, இப்போ எனக்கு நிறைய சொத்து இருக்குது, எதுக்குப்பா இதெல்லாம், நீயே வச்சுக்கோப்பா, நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்க, வேணாம்ப்பா வச்சுக்கோப்பா, இல்லைண்ணே நீ வச்சுக்கோண்ணே. என்ன ஒரு பாச பிணைப்பு! ஐக்கியம் வேறு, ஒப்புரவாகுதல் வேறு. யாக்கோபும் ஏசாவும் சண்டை போட்டார்கள், பிரிந்து போனார்கள். 20 கழித்து அவர்களுடைய மனம் ஒத்திசைந்தது, ஒப்புரவாக்கப்பட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை ஒப்புரவாகுதல். யாக்கோபினுடைய முதன்மை நோக்கம் ஒப்புரவாகுதல், ரீகன்சிலியேஷன். ஆனால் ஐக்கியம் அண்ணன் கூட இல்லை. இங்கே தான் யாக்கோபு தனித்து காணப்படுகிறார். எப்படி? 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு நாம் புறப்பட்டு போவோம், வா நான் உனக்கு முன் நடப்பேன் என்றார். வா நம்ம சேர்ந்துடும், லெட்டஸ் begin a new life, let us begin a new walk என்று சொல்லி நம்ம சொல்லலாம். வாப்பா என் கூட வா அப்படின்னு சொல்லி அண்ணன் உரிமையாக கூப்பிடுறாரு. நான் புறப்பட்டு போவோம், வா ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக நடப்போம், ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக நாம் செல்வோம் அப்படின்னு சொல்லி தம்பி மேலே தோளில் கை போட்டு பேசியிருப்பார். அப்போது யாக்கோபு சொல்கிறார், இல்லைண்ணே ஆறு மாடலாக இருக்குது, நீ போ, நான் பின்னாடியே வரேன். நான் செய்யிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வர வேண்டும் என்றார். இப்போ செய்யிருக்கு, இப்போ செய்யிருந்து தான் ஏசா வர்றார். ஜியோகிராஃபிக்கல் பார்க்கலாமா? இதான் செய்யிர், மவுண்ட் செய்யிர். இதற்கா மவுண்ட் செய்யிர், தமிழில் புத்தகங்கள் கிடையாது. புத்தகங்கள் இருந்தாலும் ஜியோகிராஃபிக்கல் புக் ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் இருக்குது, ஆனால் செய்யிர் மலையை கரெக்டாக காமிக்கல அந்த புத்தகங்கள். ஆகவே நான் உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தகத்திலிருந்து எடுத்து காண்பிக்கிறேன். மவுண்ட் செய்யிர், செய்யிர் மலை எங்கே இருக்குது அப்படின்னா எவ்வளோ தூரம் இருக்குன்னு காமிக்கிறேன். இதான் சவக்கடல் இல்லையா, டெட்ஸி. டெட்ஸிக்கு கீழே மவுண்ட் செய்யிர். இங்கேருந்து ஏசா பார்க்க வரார் அண்ணனை, சரிங்களா? இங்கே தான் ராத்திரி ஃபுல்லாக போராடி செஞ்சு யாப்போக்கு நதியில் பெரிய ஒரு போராட்டம், போராட்டத்துக்கு பிறகு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அண்ணன் தம்பி இப்போ வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்ப்போம். மவுண்ட் செய்யிர் பார்த்துட்டோம். இதான் யாப்போக்கு நதி. மஹ்னாயிம், மஹ்னாயிம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பெனுவேல், இது யாப்போக்கு ரிவர், யாப்போக்கு ஆறு. இதான் மவுண்ட் செய்யிர், எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். இது ரெட்சி செங்கடல்,
இங்கேருந்து அப்படியே மவுண்ட் சேயர் இவ்வளோ தூரம், இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக மவுண்ட் சேயர். இது வந்து யூதாவின் மலைகள், இது மலைகளும் நதிகளுங்கிறதான பகுதியை மட்டும் காண்பிக்கும் இந்த மேப். இது பாஷானின் மலை, யார்முக்காறு, யாப்போக்கின் நதி, கீழையாத்து மலை, இதுதான் கீழையாத்து மலை. ரைட், நமக்கு தேவை செய்யர் மலை தான். ஸோ செய்யர் மலை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் செய்யர் மலை, மவுண்ட் செய்யர்னு போட்டிருக்கா. ஓகே, இங்கேருந்து பார்க்க வந்துட்டார் தம்பியை. திருப்பி யாக்கோபு சொல்கிறாரு, அண்ணா நீ செய்யருக்கு போ, தெக்க போ, நான் கொஞ்சம் பிள்ளைகளாம் மெதுவாக வருவாங்க, அதனால் நான் மெதுவாக வரேனே அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா தம்பிக்கார் சொல்கிறார். சரிங்களா, ஓகே. இவரும் போயிட்டார், போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சரி தம்பி வருவான் வருவான் வருவான்னு. 3 மாதம் போச்சு, அல்லது 2 வாரம் போச்சு, 1 மாதம் போச்சு, 3 மாதம் போச்சு, தம்பி வரலை. இப்போ ஏசாவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, சரி தம்பி நம்ம கூட ஒப்புரவாயிட்டான், ஆனால் என்ன செய்யலை, வாழ விரும்பலை, அவன் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூர் மைண்டுக்கு ஏசா வந்துட்டார். இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, சுக்கோத்தில் கூடாரம் போடுறார். சுக்கோத்துலேருந்து இப்போ சீகேமுக்கு வரார் யாக்கோபு. அண்ணன் சந்தித்து விட்டு இங்கே வேணா சீகேமுக்கு வராங்க. சீகேமில் தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. சரிங்களா, சீகேமில் தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. இதை நம்ம வரக்கூடிய அதிகாரத்தில் பார்ப்போம். அப்போ சுக்கோத்துக்கும் சீகேமுக்கும் எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கோங்க. நடுவில் என்ன இருக்குது, யோர்தான் நதி. சுக்கோத்துக்கும் சீகேமுக்கும் நடுவில் யோர்தான் நதி இருக்குது. இப்போது விஷயங்கள் வேறு மாதிரி போகும். சீகேமுடைய பிரச்சனை நமக்கு தெரியும், அது வரக்கூடிய நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இந்த மேப் வச்சு நான் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். நம்ம ஒருவேளை பைபிளை வந்து நம்ம மேப்பாக படிக்காமல் சும்மா ஒரு ஓரளாகவே பார்த்துட்ருக்குறோமா, அதெல்லாம் நமக்கு புரியாது. சரிங்களா, இதை மவுண்ட் செய்யலேருந்து நேராக போகிறாங்க, சந்திக்கிறாங்க, திருப்பியும் பிரிந்து வராங்க. இவர் சுக்கோத்தில் கூடாரம் போடுறாரு, அதன் பிற சீகேமுக்கு போகுது, அது அடுத்த அதிகாரத்தில் விஷயம் நடக்கிறது. தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், இந்த பகுதியிலெல்லாம் நம்ம தியானிப்போம். சரிங்களா, இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நிறைவு செய்துவிட்டு, அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே செய்யருக்கு போனார். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டார். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டார். இப்போ சுக்கோத் எங்கே இருக்குன்னா சொல்லிடலாம்ல, தொடர்ந்து படிப்போம். ஷலோம், காட் பிளஸ் யூ. நாங்கள் வெளியிட்டிருக்கதான ஓராண்டு பைபிள் ரூபாய் 1300 ரூபாய். நீங்கள் அதை வாங்கி தினந்தோறும் வேதத்தை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வெளியிட்டிருக்கிறதான கிறிஸ்மஸ் தியான விளக்க உரைகள், கல்வாரி நிறுச்செய்தி, மேன்மைக்கான ஜபம், இவைகளெல்லாம் விளக்க உரைகள். இந்த விளக்க உரைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 86 10 30 49 94, 86 10 30 49 94 இந்த கைபேசி எண்ணுக்கு கூப்பிடுங்க. அப்படி இல்லைனா 9843608553 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். பழைய ஏற்பாடு ஒரு அறிமுகம், ரெவரண்ட் ஐசக் ஜெபமணி அவர்கள் எழுதியதான பழைய ஏற்பாடு ஒரு அறிமுகம் நூல் ஒரு 3 பிரதிகள் இருக்கின்றன, தேவையிலோர் தொடர்பு கொள்ளலாம். ஆவிக்குரிய நூல்கள் இன்னும் வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை அணுகலாம். நிச்சயமாக இறையியல் சம்பந்தப்பட்ட நூல்களை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு மிக மகிழ்வடைகிறோம். ஷலோம், ப்ரைஸ் தி லார்ட்.